Hi kids, நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மேட்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறத சயின்ஸ்ல 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டோட கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இதோட புக் இன்சைட் ஆக்டிவிட்டீஸ் அஸ் வெல் அஸ் புக் பேக் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தது எதுவும் நம்ம இன்னும் கவர் பண்ணல. ஸோ இன்னைக்கு அது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஆக்டிவிட்டி 1. லுக் அட் யுவர் சரௌண்டிங்ஸ், கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஷஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட சரௌண்டிங்ஸில் பாருங்கள், சாலிடாக இருக்கக்கூடிய பொருட்கள், லிக்விடாக இருக்கக்கூடிய பொருட்கள், இல்லை கேஸஸாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், மிச்சம் ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சாலிட் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பீரோல், கட்டில், எதுவாக வேணால் அதில் எழுதிக்கலாம். ஃபர்னிச்சர் ஐட்டம் சாலிட். அண்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு பார்த்தா வாட்டர், அது வந்து லிக்விட் ஐட்டம்ஸில் வரும். கேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலிண்டர், இதெல்லாம் கேஸ் ஐட்டம்ஸில் வரும். ஸோ ரெஸ்ட் வந்து நீங்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து இதில் எழுத ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட் ஆக்டிவிட்டி இஸ் தட், யா, ஆக்டிவிட்டி 2, கீழே கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாசிஃபை த ஃபாலோயிங் நேச்சுரல் ஃபைபர், பாலிஸ்டர், ஜூட், சில்க், நைலான், காட்டன், உல், ஆக்ரிலிக், ரேயான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எது நேச்சுரல் எது சிந்தட்டிக் அப்படிங்கிறது நம்ம தான் பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் எது எதுன்னு பார்த்துக்கலாம். ஜூட், சில்க், உல், இது எல்லாமே காட்டன், இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ். பாலிஸ்டர், நைலான், ஆக்ரிலிக், ரேயான், இது எல்லாமே வந்து சிந்தட்டிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு வேற என்னென்ன இருக்குது, எஸ், ஆக்டிவிட்டி 3, டேக் வாட்டர் இன் அ பக்கெட் அண்ட் ட்ராப் த ஐட்டம்ஸ் இன் த வாட்டர், லைக் ஆப்பிள், சிசர், சில்வர், ஃபோக், மார்பிள்ஸ், பிளாஸ்டிக் பால். ஓகே, ஸோ இது ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எது வந்து ஃப்ளோட் ஆகுது, எது வந்து சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட் ஆச்சுன்னா ஃப்ளோட்டில் டிக் போடுங்க, இல்லை சிங்க் ஆச்சுன்னா சிங்க்ல டிக் போடுங்க. ஓகே, இப்போ நான் போட்டிருக்க ஆப்பிள் வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா, ஆப்பிளோட வெயிட் வந்து அப்த்ரஸ்டோட வெயிட்டை விட ஜாஸ்தி. ஸோ ஆப்பிளோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால என்னாயிடும்னா அது வந்து உள்ளே சிங்க் ஆகிடும், மூழ்கிடும். ஸோ ஆப்பிள் வில் சிங்க். ஸோ சிங்க் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எதெல்லாம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கோ அது எல்லாமே வந்து உள்ளே மூழ்கிடும். ஸோ மூழ்கிறது எது, மூழ்காமல் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்து இதில் நோட் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி 4 என்ன அப்படின்னு சொன்னால், கலெக்ட் சம் சாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் சால்ட், சுகர், சாக் பவுடர், சா அண்ட் சாடஸ்ட், சாண்ட், இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டேக் 5 பீக்கர்ஸ் ஃபில்ட் வித் வாட்டர் அண்ட் ஆட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சுகர் இன் ஃபர்ஸ்ட் பீக்கர் அண்ட் சால்ட் இன் செகண்ட் பீக்கர், ஆட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் இன் அதர் பீக்கர்ஸ். ஸோ ஸ்டிர் த கண்டென்ட் வித் அ கிளாஸ் ராட் அண்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். வாட் ஹேப்பன் டு த சப்ஸ்டன்ஸ் ஆடட், நோட் யுவர் அப்சர்வேஷன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து 5 பீக்கர் எடுத்துக்க போகிறோம், அதில் ஒரு ஒரு பீக்கர்லேயும், ஒரு பீக்கரில் சால்ட்டு, ஒரு பீக்கரில் சுகர், ஒரு பீக்கரில் சாக் பவுடர், ஒரு பீக்கரில் சாண்ட், ஒரு பீக்கரில் சாடஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒரு பீக்கர்லேயும் இந்த எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன், போட்டுட்டு தண்ணியில் நல்லா கலக்கிறேன். ஸோ கலந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படிங்கிறத இதில் மென்ஷனும் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து நடந்துச்சு, இப்போ சால்ட்டை நான் போட்டேன், ஸோ அந்த சால்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட்டை நான் வாட்டரில் போட்டேன்னா அது டிசப்பியர் இன் வாட்டர், வாட்டர்லேயே வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ டிசப்பியர் இன் வாட்டர்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். சுகர் போட்டோன்னா சுகரும் அப்படி தான் ஆகும், டிசப்பியர் இன் வாட்டர். சாண்ட் போட்டோன்னா என்ன ஆகும், டஸ் நாட் டிசப்பியர். ஸோ இதில் வந்து டிசப்பியர் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். டிசப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சில இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக லைக் சால்ட்டு, சுகர், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து வாட்டரில் சுகர் டிசால்வ் ஆகிடும். ஆனால் சாக் பவுடர் என்னாகும் அப்படின்னு சொன்னால் வாட்டரில் டிசப்பியர் ஆகும், பட் அது வந்து கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகுமான்னு பார்த்தா நோ. ஸோ டிசப்பியர் இன் வாட்டர்னு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்க ஐட்டம்லாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5, கலெக்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், கெரோசின், மஸ்டர்ட் ஆயில், லைம் ஜூஸ் அண்ட் வினிகர், டேக் 5 டெஸ்ட் டியூப்ஸ், ஃபில் திஸ் தெம் அப் டு ஹாஃப் வித் வாட்டர் அண்ட் ஆட் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் ஒன் லிக்விட் டு திஸ் அண்ட் ஸ்டிர் இட் வெல், கீப் இட் இன் த டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், அப்சர்வ் வெதர் த லிக்விட் மிக்சஸ் வித் வாட்டர் அண்ட் ரிப்பீட்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் வித் அதர் லிக்விட்ஸ் அண்ட் டேப்லெட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 5 வகையான லிக்விட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை தண்ணியில் போட்டு கலந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க.
கலந்து பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லைம் ஜூஸை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணேன்னா லைம் ஜூஸும் வாட்டரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதுவே வந்து கோகோனட் ஆயிலோ கெரோசினோ நான் கலந்தேன்னா அந்த மாதிரி மிக்ஸ் ஆகாது, அது தனியாக வந்து செப்பரேட் ஆகி நிற்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸும் என்ன ஆகுது அப்படிங்கிறத பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் ஆன்சர்ஸில் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸாக நம்ம வந்து செஞ்சிடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரோட எதெல்லாம் வந்து இது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது எது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ், இது மூணும் தான் என்னென்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சாலிட். ஸோ இதில் வந்து எது சாலிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிள் இஸ் சாலிட். ஜூட் ஃபைபர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம். ஸோ ஜூட் ஃபைபர் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஸ்டெம்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஸ்டெம் இஸ் ரைட் ஆன்சர். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் ஆர் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் காட்டன். ஸோ எந்த சாயில் வந்து காட்டன் வந்து வளர்கிறதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் சாயில் ஆர் அலுவியல் சாயில், இது ரெண்டு சாயிலுமே வந்து காட்டன் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம், அலுவியல் சாயில் அப்படி இல்லைனா பிளாக் சாயில், எதுவாக வேணால் எழுதிக்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் காட்டன் யான் ஃப்ரம் காட்டன் ஃபைபர்ஸ். ஸோ காட்டன் யான்லேருந்து ஒரு காட்டன் ஃபைபரை வந்து நான் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்ன, ஸ்பின்னிங். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பின்னிங். கின்னிங் இஸ் டன் டு செப்பரேட் டேஷ் ஃப்ரம் த சீட்ஸ். ஸோ கின்னிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீட்லேருந்து எதை வந்து செப்பரேட் பண்ணுறது பேர் கின்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீட்லேருந்து ஃபைபரை, காட்டன் ஃபைபரை நம்ம செப்பரேட் பண்ணுறது பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக் ஃபைபர் இஸ் ஆல்சோ கால்ட் டேஷ் ஃபைபர். ஸோ சிந்தட்டிக் ஃபைபரை வேறு என்ன ஃபைபர்னு நம்ம சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆர்டிஃபிஷியல். உல்லன் க்ளோத்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம். ஸோ உல்லன் க்ளோத்ஸ் வந்து எதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் அனிமல்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து யான் அப்படிங்கிறது வந்து ஸ்பின்னிங் ப்ராசஸ், லிண்ட் அப்படின்னா கின்னிங், ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் வீவிங், ரேயான் அப்படின்னா உட் பல்ப், ஜூட் அப்படின்னா ஸ்டெம். தீஸ் ஆர் ஆல் த ரைட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கொயர் இஸ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த கோகனட். எஸ் ட்ரூ. பீன்ஸ் அண்ட் பீஸ் ஆர் பல்சஸ், நோ ஃபால்ஸ். டேபிள் இஸ் அ ஹவுஸ்ஹோல்ட் குட், ட்ரூ. ஸ்வீட் கார்ன் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் மைஸ், ஃபால்ஸ். காட்டன் பால்ஸ் கண்டென்ட் ஜூட் ஃபைபர், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த கிவன் அனலாகி. சாலிட் டேபிள், அப்போ டேஷ் வாட்டர்னு கேட்டால் இப்போ டேபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதோட தன்மையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வாட்டருக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி அதோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுமா. அப்போ அதோட ரைட்டான ஆன்சர் லிக்விட். காட்டன் சீட் டேஷ் லிண்ட் ஸ்பின்னிங். ஸோ லிண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்பின்னிங் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதோட ப்ராசஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ காட்டன் சீட் அப்படிங்கிறதுக்கான மென்ஷன் நம்ம என்ன பண்ணணும், கின்னிங். காட்டன் சீடை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது நம்ம என்னென்னு சொல்லணும்னா கின்னிங் அப்படின்னு சொல்லுவோம்னா. ஸோ கின்னிங் இஸ் தி ரைட் ஆன்சர். கொயர் ஃபைபர் டேஷ் கோகோனட் ஃபைபர், காட்டன் ஃபைபர், காட்டன் பிளான்ட். ஸோ இப்போ வந்து காட்டன் ஃபைபர் வந்து எதுலேருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொயர் ஃபைபர் எதில் எடுப்பாங்கன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ என்னது, கோகோனட் பிளான்ட். பிளாக் பெப்பர் ஸ்பைஸ், ஸ்வீட் கார்ன். இப்போ பிளாக் பெப்பரோட சுவை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ ஸ்பைஸ் அப்படிங்கிறது காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறதோட தன்மை என்ன, ஸ்வீட். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஸ்வீட். வாட் இஸ் நோன் அஸ் கின்னிங். ஸோ கின்னிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், வெயிட் அ மினிட், யூ ஆர் ஆன் தி வே. எஸ், ஸோ கின்னிங் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கின்னிங் அப்படிங்கிற டாபிக்கு கீழே செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, த ரா ஃபைபர் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஸ்டீட்ஸ் பை த ப்ராசஸ் நோன் அஸ் கின்னிங். ஸோ அதுதான் கின்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த லைனை நீங்கள் வந்து கின்னிங்க்கு எழுதுனா போதும். த ரா ஃபைபர்லேருந்து கின்னிங் வரைக்கும் எழுதுறது வந்து கின்னிங்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேட் ஃப்ரம் வீட். ஸோ வீட்டிலேருந்து நம்ம வந்து ரெண்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பிரெட், இன்னொன்று வந்து பாஸ்தா. இது ரெண்டுமே வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணக்கூடியது தான்.
ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வீட்டிலேருந்து ரெடி பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட மென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்? ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் இஸ் ஆன் பேஜ், எஸ் ஹியர், ஸோ ஆன் பேஜ் 114. ஸோ சிந்தட்டிக் ஃபைபர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலன்னா, அந்த அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃபை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ், ஹென்ஸ் தே ஆர் கால்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். ஸோ த ஃபைபர்ஸ் தட் ஆர் மேட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம மேட் பண்ணுறோம் இல்லையா கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அப்த்ரஸ்ட். ஸோ அப்த்ரஸ்ட்னா என்னன்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா அப்த்ரஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் இந்த பேராகிராஃபில் த சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற அந்த பேராகிராஃப்க்கு கீழே செகண்ட் லைனில் பாருங்கள், அதில் அந்த எண்டாயிருக்க பாயிண்ட், வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் அ லிக்விட் the liquid exerts an upward force on the object, it is known as upthrust. Okay, adhu da right answer. When an object is immersed la irundhu upthrust varaikkum adutha point varaikkum ezhudhikonga. So adukana artham enna na oru object na vandu thannikulla podrana andha thannikku andha object ku vandu nokki adhu vandu oru force vandu thanni vandu exert pannum. So andha force per da enna nu solvanga na upthrust appdin solvanga. Name the list of whole grains. So whole grains la edhu edhu vandu whole grains appdin solli namakitta ketirukanga. ஸோ ஹோல் கிரெயின்ஸ்னு பார்த்தா வீட் வந்து ஹோல் கிரெயின், அப்புறம் ப்ரௌன் ரைஸ் ஹோல் கிரெயின், வேறு என்ன சொல்லலாம் இதில் நம்மளுக்கு, வேறு எதுவும் அப்படி ஹோல் கிரெயினாக மென்ஷன் பண்ணல. இது வீட்டு வீட் வந்து ஹோல் கிரெயின் தான். எல்ஸ் நீங்கள் வந்து எப்படி மென்ஷன் பண்ணிக்கலான்னா, இது எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ் தான் நினைக்கிறேன். வீட், ரைஸ், மைஸ், மில்லட்ஸ், ஐ திங்க் எவ்ரி ஒன் எவ்ரி திங் ஆர் ஹோல் கிரெயின்ஸ். ஸோ இதோட எல்லா டாப்பிக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. ரைஸ், வீட், மெய்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் ஆன்சர் எழுதலாம்னா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து த மேட்டர் த ஸ்டேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்கு கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கா, த மேட்டர் இஸ் எனி திங் தட் ஹேஸ் மாஸ். ஸோ அந்த இடத்துலேருந்து கேஸ் வந்து எண்ட் ஆகுறது இல்லையா, அதை ஹைலி கம்ப்ரெசிபிள். ஸோ அது வரைக்கும் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நம்மளோட கிளாஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை இந்த இதுக்கான எக்ஸ்பிளனேஷனில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ட்ரா அ ஃப்ளோ சார்ட் டு இண்டிகேட் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபேப்ரிக்ஸ் ஃப்ரம் காட்டன் பால். ஸோ காட்டன் பால்லேருந்து எப்படி வந்து ஃபேப்ரிக் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஃப்ளோ சார்ட்டை தான் நம்மளை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் 113 ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு பெரிய இது காட்டன் பால், காட்டன் ஃபைபர், லிண்ட், யான், வீவிங், நின்ட்டிங் ஃபேப்ரிக்னு வருது இல்லையா. ஸோ இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணால் போதும். ஓகே, அதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், கிவ் ரீசன் வை அம்பர்லாஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிந்தட்டிக் க்ளோத்ஸ். ஸோ அம்பர்லாவை வந்து ஏன் சிந்தட்டிக் க்ளோத்ஸில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் என்னென்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் இப்போ நம்ம காட்டன் க்ளாத்ஸில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி, மழை பெய்கிற தண்ணி வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அஸ் வெல் அஸ் வெயில் அடிக்கினாலும் அந்த வெயில் வந்து நம்மளுக்கு உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தட்டிக் க்ளாத்ஸில் அவங்க வந்து அந்த அம்பர்லாவை மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா, டியூ டு இட்ஸ் மெட்டீரியல் த வாட்டர் மே நாட் கெட் இன்சைட் த அம்பர்லா, ஹென்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிந்தட்டிக் க்ளோத்ஸ். இஃப் யூ டிட் திஸ் இன் காட்டன் த வாட்டர் வில் கெட் இன்சைட் த அம்பர்லா, தட்ஸ் வை இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிந்தட்டிக் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிக்கலாம். வாட் டிட்டர்மைன்ஸ் வெதர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட்ஸ் ஆர் சின்ஸ் இன் அ லிக்விட் இன் அ ஃப்ளூவிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்த்ரஸ்ட் தான் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுது. இஃப் அப்த்ரஸ்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தென் த ஆப்ஜெக்ட் வில் ஃப்ளோட். இஃப் த அப்த்ரஸ்ட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தென் த ஆப்ஜெக்ட் வில் சிங்க். ஓகே, திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ்.
வித் திஸ் நம்மளோட இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு சப்ஜெக்டோட வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பாய் சந்தியா மக்ஷா பாய்.